வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தமிழ் வார்த்தை நாவலோ நாவல். அறிஞர்கள் தங்களுடைய கருத்தை நிரூபிக்கிறதுக்காக மத்தவங்கள வாத போருக்கு கூப்பிடுறதுதான் இது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, நாவல் மரத்துல ஒரு கிளைய ஒடிச்சு அதை மண்ணுல ஊனி நாவலோ நாவல் சத்தம் போடுவாங்க. அப்படி அவங்க குரலை கேட்கக்கூடிய மத்தவங்களோ இல்ல அறிஞர்களோ அவங்களோட வாத போர் புரியறதுக்காக வருவாங்க. இது என்னன்றத விளக்கமா பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க நாவலம் நாவல் அப்படின்றது எப்படின்னா, மக்கள் கூடக்கூடிய பொது மன்றங்கள், கோவில் திருவிழா, ஊர் திருவிழா, அரண்மனை விழாக்களை மக்கள் கூட்டமா இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் நாவல் மரத்துல ஒரு கிளைய ஒடிச்சு மண்ணுல நட்டு நாவலோ நாவல்னு கூப்பிட்டாருன்னா, நான் வாதம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், உங்கள யார் வரீங்க அப்படின்றதான் அர்த்தப்படும். இது ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய வாத போராவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பலதரப்பட்ட மக்கள் இந்த வாதத்துல ஈடுபடுவாங்க. பட்டிமன்றம் போல ஒரே கருத்தை எடுத்துக்கிட்டு மூணு நாலு பேர் பேசுறது போல இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்களை மக்கள் கூடுற இடங்களை வாதமா முன்வைப்பாங்க. இந்த வாதம் செய்யக்கூடிய மக்களுக்கும் இவனுடைய கருத்துக்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். இப்ப ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அவருடைய கருத்துக்கள்ல ஈடுபாடு இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஆதரிச்சு கோஷங்கள் செய்வாங்க. அதே மாதிரி இவரு பேசுறாருன்னா இவரை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இவர் சார்பாகவும் கோஷங்களை எழுப்பி ஆரவாரம் செய்வாங்க. இது பேசுறவங்களுக்கு நிறைய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, ஒரு பேசக்கூடிய நபர் ஒரு அறிஞருக்கு சைவ மதத்தின் மேல ரொம்ப ஈடுபாடுகள் இருக்கும், இன்னொருத்தருக்கு வைணவத்தின் மேல ஈடுபாடுகள் இருக்கும். சைவத்தை ஆதரிச்சு ஒருத்தர் பேசுறாருன்னா அந்த மதத்தை சேர்ந்த மக்கள் அவர் பக்கம் சேர்ந்துருவாங்க. அதே போலதான் வைணவமும் பொன்னியின் செல்வன ஒரு வாத போர் வரும். ஒரு சைவருக்கும் வைணவருக்கும், வைணவருடைய பேர் ஆழ்வார்க்கடியான், தீவிரமான விஷ்ணு பக்தர், சைவர் தீவிரமான சிவபக்தர். அப்போ அந்த ரெண்டு பேரும் வாதத்துல ஈடுபடுவாங்க. அப்போ சிவபக்தர் சொல்வாரு, உன்னுடைய விஷ்ணு என்ன, கோபியர் வீட்டுல வெண்ணெய் திருடி அடிப்பட்டவர் தானே. அதுக்கு விஷ்ணு சார்ந்தர் பதில் சொல்லுவாரு, உன்னுடைய சிவன் மட்டும் என்ன, பிட்டுக்காக மண் சுமந்து முதுகுல அடிவானவர் தானே. இப்படி வேடிக்கையான சமய விவாதங்களும் நடக்கும். அப்படி இல்லைனாலும் தத்துவார்த்தம் சார்ந்த விவாதங்களும் நடக்கும். அந்த தலைப்பு சப்ஜெக்ட்னு சொல்றோம் இல்லையா, அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு சமயம் சார்ந்தோ, இல்ல அரசர் சார்ந்தோ, இல்ல மக்கள் சார்ந்தோ, மக்கள் புழங்கக்கூடிய அந்த செயல்கள் சார்ந்தோ, இப்படி எந்த ஒரு பொருளா கூட இருக்கலாம். வாதத்தை தொடங்குறதுக்காக நாவலோ நாவல் சொல்லி கூப்பிடுறாரு இல்லையா. அப்போ அவர் சொல்லுவாரு, ஒருவேளை இந்த வாத போர்ல நான் தோத்துட்டேனா நான் என்ன செய்யறேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு நாள் முழுதும் விரதம் இருக்கேன் அப்படின்ற மாதிரியாவோ, இல்ல நான் தலைமையில தூக்கி வச்சுட்டு திரு திருவா சுத்திவேன் அப்படின்ற மாதிரியாவோ, இல்ல நான் உன் கருத்துக்கு உடன்பட்டு போறேன் அப்படின்ற மாதிரியாவோ இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்துல நான் என்ன சொல்றனோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியாவோ இருக்கும். பொதுவான ஒரு பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, வாத போர்ல தோக்கறவங்க தங்களுடைய பொன் பொருள் உடைமை சில சமயங்கள்ல உடைகளை கூட தியாகம் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. மறுபடியும் வெற்றி அடைஞ்சவர் நாவலும் நாவல்னு மத்தவங்களை கூப்பிடுவாரு. இதுதான் ஒரு தமிழருடைய ஒரு வாத பண்பாடா இருந்துட்டு வந்துச்சு. அதே போல பொன்னியின் செல்வன் இன்னொரு இடம் வரும். ஒரு நாடகம் நடந்துட்டு இருக்கும். அந்த நாடகத்துல ரெண்டு சிற்றரசுல பத்தியும் நாடகத்தை நடிச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிற்றரசை பத்தி நாடகம் நடிச்சு காட்டிட்டு இருக்கும் போது அவருடைய ஆதரவான மக்கள் உற்சாகப்படுத்தி கோஷங்கள் இடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த சிற்றரசரை பத்தி பேசும் போதும் மக்கள் ஆரவாரம் செய்வாங்க. அப்படி உற்சாகப்படுத்துற விதமா ஆரவாரம் செய்யும் போது நாவலோ நாவல் சத்தம் இடுவாங்க. இது விவாதத்துக்கு மட்டும் இல்லாம எந்தெந்த இடங்கள்ல கருத்து வேற்றுமை, கருத்து மாறுபாடு, மாற்று கருத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல, அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, நாடகமா இருந்தாலும் சரி, அந்த இடங்கள்ல மக்கள் உற்சாகப்படுத்துற விதமா நாவலோ நாவல் சத்தமிடக்கூடிய வழக்கத்தை வச்சிருந்தாங்க அப்படின்றதுதான் இது காட்டுது. நான் பார்த்தசாரதி அவர் எழுதின மணிப்பல்லவம் அப்படின்ற நாவல்ல அந்த கதையினுடைய கதாநாயகன் என்ன செய்வான்னா, நாவல் மரத்துல இருந்து ஒரு கிளைய ஒடிச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு பூம்புகார் நகர தெருக்கள்ல நாவலோ நாவல் கத்துக்கிட்டே போவான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரெண்டு இருக்கு. முதல் விஷயம், ஒரு அறிஞர் பேசும்போது அவரை மறுத்து பேசக்கூடிய அளவுக்கு மட்டும் ஞானம் இருந்தா பத்தாது, அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுற அளவுக்கு இவருக்கு அந்த ஞானம் இருந்தாகணும். தன்னுடைய வாதம் சார்ந்த முழு அறிவு மட்டும் போதாது, அதெல்லாம் தாண்டி எதிர்ல இருக்கவும் அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க இல்லையா, அந்த கருத்தை சார்ந்த ஒரு ஆழமான ஒரு படிப்பினை இருக்கணும். இப்போ சுலபமா நம்ம கூகுள் பண்ணிடுறோம், இ புக் இருக்கு, எவ்வளவோ இந்த உலகம் வந்து சின்னதாயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அப்போலாம் அப்படி கிடையாது. எதிராளி எப்படி பேசுவாங்க, அவருடைய நூல்கள்ல என்னென்ன இருக்கும், ஏன்னா அப்போ குரு கிட்ட ஞானம் பயின்றுட்டு அதன் பிறகு பல அரிய நூல்கள், அந்த ஓலைச்சுவடிகள், ஏட்டுச்சுவடிகள் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி படிச்சு வச்சிருக்கணும். இவ்வளவு அறிவார்த்தமான மக்களா அப்போ இருந்தவங்க இருந்திருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா,
அப்போ இருந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய பொழுதுபோக்கு. இப்போ இருக்கிறது போல யூடியூப்ல வந்து கண்டென்ட் பாக்குறது, இல்ல ஃபன் வீடியோஸ் பாக்குறது, இல்ல வடிவேல் காமெடி பாக்குறது, ரசனைகள் வேறுபட்டு இல்லை. எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு ரசனை இருந்துச்சு. அந்த ரசனையும் மனோபாவமும் மக்களை சிந்திக்க வச்சது. இப்படிப்பட்ட வாதங்கள் மக்களுடைய எண்ணங்களை மேம்படுத்தி வாழ்க்கையுடைய தரத்தை மாற்றி அமைக்க முயற்சி பண்ணுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாவலன் நாவல் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? நாவலன் தீவு இது ஒரு யுகமான செய்தி தான். நாவலன் தீவு அப்படின்றது இந்தியாவுடைய பகுதியாகவோ இல்ல தென் தமிழகம் குமரிக்கண்டமோ இல்ல பழைய பாண்டிய நாடாவோ இருக்கலாம். நாவலன் தீவு அப்படின்றது நாவல் மரங்கள் நிறைஞ்ச பகுதி. அதனால கூட இந்த நாவல் மரத்தை சுட்டி காட்டுற விதமா கூட நாவல நாவல் சொல்லிருக்கலாம் அப்படின்றது ஒரு யூகமான ஒரு செய்தி தான். இவ்வளவு செய்திகள் இருந்து தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, பழந்தமிழ் மக்களினுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் கூட அறிவார்த்தமா தான் இருந்திருக்கு அப்படின்றதான் அது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒரு தீவிரவாதம் இப்படி வேடிக்கையான விவாதத்தை அறிவார்த்தனமா படுத்தாதான் அர்த்தப்படும். மதத்தை சேர்ந்த குடி.